பச்சோந்தி நிறம் மாறுவது எப்படி ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சூழலுக்கும் தகுந்தாற் தன்னை மாற்றி சுயநலத்துடன் செயல்படுவோரை பச்சோந்திகள் என்று அழைப்பது வழக்கம் சமூகத்தில் உலகி வரும் மனித பச்சோந்திகளை புரிந்து கொள்வது சிரமம் அதே போல காடுகளில் இருக்கும் அசல் பச்சோந்திகள் எப்படி நிறத்தை நினைத்தது மாற்றிக்கொள்கின்றன என்பதும் புரியாத புதிர் பொதுவாக பெண் பச்சோந்தியை கவருவதற்காகவும் எதிரிகளிடமிருந்து தம்மை காத்து கொள்ளவும் பக்கத்தில் இருக்கும் மரம் செடி கொடிகளின் நிறத்திற்கு தங்களின் நிறத்தை மாற்றிக்கொள்கின்றன சரி எப்படி பச்சோந்திகள் மட்டும் தங்கள் நிறங்களை மாற்றிக்கொள்ள முடிகிறது பச்சோந்திகளுக்கு தோலில் இரட்டை அடுக்கு கொண்ட ஒளிம படிமங்களை கொண்ட செல்கள் இருக்கின்றன இதை போட்டோனிக் கிறிஸ்டல்ஸ் என்று கூறுவர் அதிலும் ஆண் பச்சோந்திகளுக்கு தான் மேல் பக்க அடுக்கில் உள்ள ஒளிம படிகச் செல்கள் மிகவும் திறன் வாய்ந்தவையாக இருக்கின்றன பதற்றம் இல்லாமல் இருக்கும்போது இந்த செல்கள் பெரும்பாலும் நீல ஒளியை பிரதிபலிக்குமாம் இவ்வாறு ஜெனிவா பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர் பச்சோந்தியின் கண்கள் இரண்டும் தனித்தனியே இயங்கக்கூடியவை ஒரு கண் முன்புறம் பார்க்கும் போது மற்றொரு கண்ணால் பின்புறம் பார்க்கும் அவ்வாறு பார்ப்பதை மாற்றிக்கொண்டே இருக்கும் கண்கள் ஒரு உருண்டையான தோல்பைக்குள் இருக்கும் கண்களை தனித்தனியாக எல்லா பக்கமும் சுழற்றவுள்ளது பச்சோந்தி பச்சோந்தியின் ஒரு குச்சியில் இருந்து மற்றொரு குச்சிக்கு தாவும் போது முதலில் உடலை வளைத்து முன்னங்கால்களை கொண்டு முன்னே உள்ள குச்சியை எட்டி பிடிக்கும் எட்டவில்லை என்றால் முதுகை நிமித்தி உடலை நீட்டி பிடிக்க பார்க்கும் அப்போதும் எட்டவில்லை என்றால் தனது வாளை இருக்கும் குச்சியில் சுருட்டிக்கொண்டு கொண்டு நான்கு கால்களையும் விட்டுவிட்டு எட்டி பார்க்கும் மீண்டும் எட்ட முடியவில்லை எனில் மெதுவாக வாளை பிரித்து குச்சியை எட்டி பிடிக்க பார்க்கும் அப்பொழுதும் எட்டவில்லை எனில் பேசாமல் மீண்டும் வாளை சுருட்டிக்கொண்டு வந்த வழியை திரும்பிவிடும் பச்சோந்தி நாக்கு கிட்டத்தட்ட அதன் உடல் நீளத்திற்கு இருக்கும் என்று கூறப்படுகிறது வேண்டும் போது நீட்டி முன்பக்கமாக சாட்டை போல வெளியே மின்னல் வேகத்தில் தள்ளி பசை கொண்ட நுனி நாக்கால் அதற்கு மிகவும் பிடித்த உணவான ஈ சிறு புழு பூச்சிகள் இவற்றை பிடித்து தின்னும் பச்சோந்தி நல்ல பாம்பு போன்று விஷம் கொண்டது என்பர் சிலர் இது முற்றிலும் தவறான ஒரு கருத்து பச்சோந்தியில் இதுவரை இருநூத்தி மூன்று இனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பச்சோந்திகள் கண்ணிற்கு புலனாகும் மொழியை மட்டுமின்றி புறபுதா கதிர்களையும் கண்டு உணர்ந்து கொள்ளும் சக்தி கொண்டவை என்று நம்பப்படுகிறது